மாணவர்களே நாம் போன வருடம் ஐம்பருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் பார்த்தோம் ஐம்பெருங்காப்பியங்களை தனியாகவும் ஐந்துருங்காப்பியங்களை தனியாகவும் பிரித்து நாம் எழுதியிருந்த பாடப்பகுதியில் இதை பார்த்துருந்தோனாமா சரி இப்போ ஐம்பருங்காப்பியங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்துருங்காப்பியங்களில் பாருங்க நீலகேசி சூலாமணி யசோதர காவியம் உதயணகுமார காவியம் நாககுமார காவியம் நாம் படிச்சிருக்கிறோம் இதில் இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் முதல் முதலாக இருக்கிற சிலப்பதிகாரத்தை இன்னைக்கு பார்க்குறோம் கடந்த வருடம் நம் மணிமேகலை பற்றி படிச்சிருக்கிறோம் நாம் இருக்குது எல்லாத்துக்கும் நல்லறம் புரியும் நங்கையாக செயல்பட்டால் மணிமேகலை சரியா நாம் இது இந்த ரெண்டு பகுதிகள் நாம் பார்த்துருக்குறோம் சிலப்பதிகாரம் நம் முதல்ல கடந்த வருடம் என்னது திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் நாம் பார்த்துருக்குறோம் அதில் நாம் இப்போ வந்து அதிகமாக மூணு வரிகள் மட்டும்தான் அதிகமாக படிக்கப் போகிறோம் மற்றதெல்லாம் போன வருடம் படித்த அதே சிலப்பதிகாரம் தான் இந்த வருடம் படிக்கிறோம் கொஞ்சம்தான் உங்களுக்கு வித்தியாசமாக அமைந்திருக்கும் சரி இன்னைக்கு வாங்க நாம் வந்து செயல் பகுதிக்குள்ளே போகலாம் சிலப்பதிகாரம் கடந்த வருடம் நாம் படித்த சிலப்பதிகாரம்தான் சரி நாம் படித்ததில் ஒன்பது வரிகள் நாம் ஆல்ரெடி ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் இன்றைக்கி மூன்று வரிகள் அதிகமாக படிக்கிறோம் பாருங்கள் கீழே பூம்புகார் போட்டுறது மட்டும்தான் அதிகமாக படிக்கிறோம் சரி இதனோட கருத்துக்கள் அவங்களுக்கு முதலாகவே தெரியும் இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி திங்களை போற்றணும் அப்படின்னு என்னது வெண்ணிலவை போற்றுவோம் நாம் வெண்ணிலவை போற்றுவோம் வெண்ணிலவை போற்றி வணங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கோ யார் சொல்கிறா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலவை போற்றி வணங்குவது மட்டும் இல்லாமல் உதிர்க்கும் அத்தி அத்திமலர் மாலை அணிந்த சோழ மன்னன் அப்படின்னா பூ உதிர் கொங்கு அலர்தார் சென்னி அலர் அப்படின்னா ஒரு செடியில் ஒரு பார்ட்ஸ் தான் அலர் பூக்களில் நாம் சொல்லுவோம் அப்போ அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை அத்தி மலர் மாலை அணிந்தவன் தான் சோழ மன்னன் ஆமாம் அப்போ இவருக்கு அத்திமலர் மாலை தான் சோழ மன்னனுக்கு முக்கியமான பூ அப்போ அந்த அத்திமலர் மாலை அணிந்த சோழ மன்னனோட அருளாட்சியில் அடையாள சின்னமாகிய வெண்கொற்ற குடை போல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வெண்கொற்ற குடைனா தெரியுமா அவருடைய அடையாள சின்னம் வெண்கொற்ற குடை வெண்ணிலவும் தன் தன் ஒளியால் இவ்வளவுக்கு இன்பம் அளிக்கிறது எனவே அந்த வெண்ணிலவை போற்றுவோம் அப்போ வெண்ணிலவு எதுக்கு ஒப்பிடுறாங்க சோழ ஆட்சி வெண்கொற்ற குடை அதுக்காக அதுகளோடு ஒப்பிடுறாங்கோ சரி அப்போ சூரியனை போற்றுவோம் சூரியனை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு என்னது ஞாயிறுனா சூரியன் பகலவன் வெய்யோன் ஆதவன் அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது அப்போ சூரியனை போற்றணும் அப்புறம் சுடர்கதிரை வணங்கணும் அந்த சூரியனோட கதிர்களை வணங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க காவிரி பாயும் சோழ மண்டலத்தை ஆளுகின்ற மாமன்னனுடைய ஆணை சக்கரம் போல் அப்படின்னு சொல்லி இதனுடைய பொருளை சொல்கிறாங்க இப்போ இந்த ஆணை சக்கரம் எப்பேற்பட்டதாக இருக்கும் அனைவருக்கும் உதவக்கூடிய அளவுக்கு இருக்கும் எப்படி சூரியன் வந்து வெளிச்சம் கொடுத்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக எல்லா உயிர்களும் வாழ்ந்துதோ அந்த மாதிரி சோழமன்னுடைய எல்லாவற்றிலும் சோழமண்ணுடைய திகிரி போல் பொற்கோட்டு ஆணை சக்கரம் ஆனைச்சக்கரம் போல் சூரியனும் மேறு சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி மேறு திரிதல் திரிதல் என்னது இவன் என்ன ஊர் சுற்றி திரிகிறான் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மேறு சுற்றி வருதல் அப்படின்னு அர்த்தம் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் போல் மேல் நின்று தான் சுரத்தலான் மாமலையை போற்றணும் மாமழைனா பெருமலை பெருமலையை போற்றணும் பெருமலையை போற்றி வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாமலை எப்படி உலகுக்கு விளைச்சல் தருகிறதோ எப்படி விவசாயம் செழிப்பதற்கு மழை உதவுகிறதோ அதுபோல் சோழமன்னுடைய ஆட்சி அனைவருக்கும் உதவக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த கருத்து சொல்லுது பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்குநீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தொழுகலான் இந்த பூம்புகாரை நாம் போற்றணும் பூம்புகாரை போற்றி வணங்கணும் ஏன் பூம்புகாரை போற்றணும் இந்த பூம்புகார் எல்லாவற்றிலும் உதவக்கூடிய பூம்புகாராக இருந்துச்சு அநேக விதத்தில் உதவியாக இருந்தது பூம்புகார் அந்த பூம்புகார் நகரத்தில் தான் நம்ம கண்ணகி கோவலன் அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் படிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்ததுங்கிறத பூம்புகாரை போற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த காவிரி பூம்பட்டினம் ஆகிய பூம்புகாரை காவிரி பூம்பட்டினம்னு சொல்கிறோம் அப்போ அந்த காவிரி பூம்பட்டினம் பெரும் நல்ல சிறப்புடையது அதனால் அது எல்லா எல்லா உலகுக்கே இன்பம் அளிக்கக்கூடிய அளவுக்கு ஓங்கி பறந்தோழுகளான் அப்படின்னு சொல்லி இந்த பூம்புகார் குளத்தையே போட்டுறாங்க கொங்குனா பூந்தாது சொற்பொருள் பாருங்க திகிரி நாம் போன வருஷம் படித்தோம் சக்கரம்னு அலி கருணை நாம நீர் அச்சுறுத்தும் கடல் வீங்கு நீர் விரிந்த கடல் சரி ஆசிரியர் வரலாறு பாருங்கள் பெயர் இளங்கோ பெற்றோர் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் தாய் நட்சோனை தமையன் துறவு பாருங்க தமையன் சேரன் செங்குட்டுவன் இளையவரான இளங்கோ நாடாழ்வார் என்ற கணியன் கருத்தை பொய்ப்பிக்கும் பொருட்டு இளங்கோ இளமையில் துறவு பூண்டு குணவாயிற்கோட்டத்தை கோட்டத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கோ இந்த இளங்கோவடிகள் இருக்கிறார் இல்லையா இவரையுமே திருவள்ளுவரையுமே பாரதியார் என்ன சொல்கிறார்னா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த மூணு பேர்த்த சொல்கிறார் கம்பன் இளங்கோவன் அப்புறம் வள்ளுவன் இந்த மூணு பேரையும் மூவரையும் பாரதியார் சொல்கிறார் இந்த மாதிரி பூமியில் யாருமே இனி பிறக்க போகிறதும் இல்லை பிறந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இலக்கியங்கள் அவங்களுடைய செய்யுள்கள் அருமையாக இருந்ததுக்காக உதாரணமாக சொல்கிறார் அதனால தான் அப்படி யாமறிந்த இல்லையே அப்படின்னு சொல்லி நான் அறிந்த புலவரில் யாருமே இப்படியெல்லாம் செய்ய எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நம்ம கோவலன் கண்ணகி பற்றி படிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதனோட நூல் குறிப்புகள் கொடுத்துருக்குது இந்த நூல் குறிப்புகள் நீங்கள் படித்து பாருங்கள் நம்ம கோவலன் கண்ணகி திருமணத்தில் தொடங்கி மாதவியினோட நடனத்தால் மயில் கொண்ட கோவலனோட கண்ணகி இப்போ கோவலனை மீட்ட கண்ணகியுடைய கதை அல்ல அனைத்தையுமே இந்த இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த செயல் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த ரெண்டாவது பேரா பார்த்திங்கன்னா நம் பாடப்பகுதியில் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் மங்கள வாழ்த்து பாடலில் அமைந்த போற்றி பருவம் என்னும் தலைப்பில் அமைந்த பாடலாக இருக்குது இது வாழ்த்து பகுதியில் அடங்கி அமைந்துள்ளது இயற்கையோடு தொடங்கி மன்னனையும் புகழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மன்னனை மட்டும் புகழதும் இல்லாமல் சிலம்புக்கு வேறு பெயர்கள் இருக்குது நாங்கள் வருஷம் சொல்லி கொடுத்துக்கிறோம் நாம் இருக்கவங்களுக்கு இரட்டை காப்பியங்கள் அப்புறம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப் இந்த வருடம் பாருங்க கொடுத்துக்கிறாங்க புதுசாக நாடக காப்பியம் சிறப்பு கருதி சிலம்பினோட சிறப்பு கருதி நாடக காப்பியம் முத்தமிழ் காப்பியம் புரட்சி காப்பிய முறையேட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க சிலம்புடைய மூன்று உண்மைகள் இருக்குது அந்த மூன்று உண்மைகளில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அறம் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி தர்மம் தான் கூற்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் பத்தினியாக வாழ்கிறவங்களை யாருமே உயர்வாக போற்றுவர் வணங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் இந்த ஊழ்வினை உருத்து அப்படிங்கிறது இந்த கோவலன் கண்ணையோடு ஒப்பிட்டு தான் இந்த வசன இந்த வார்த்தைகள் வந்திருக்குது முன் பிறவியில் சேர்ந்த பாவம் தான் கோவலன் வந்து கொலைக்களப்பட்டார் அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது சங்க இலக்கியங்கள் சொல்லுது அப்போ அந்த மாதிரி ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுங்கிற உண்மைகளை இந்த மூன்று உண்மைகளை சிலப்பதிகாரம் கூறுது இதில் காண்டங்கள் அதாவது செய்யலுடைய காதைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்குதுன்னா புகார் காண்டம் பத்து காதைகளாகவும் மதுரை காண்டம் பதிமூணு வஞ்சிக் காண்டம் ஏழு காதைகளாகவும் இருக்குது மொத்தமாக எத்தனை காதைகள் முப்பது காதைகளை கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்கோ சரி நாம் இதுவரைக்கும் படித்தோம் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கோடி தீட்டத்தை நிரப்புக இதை புத்தகத்தில் எழுதிட்டு வாங்கோ நீங்களே கண்டுபிடிச்சு வாங்க நன்றி வணக்கம் <laughs> <laughs>